வணக்கம், இது உங்கள் ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 20 புரோட்டா இருக்குது. இதை பேசும்போதே எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மரண பீதி கிளம்பிகிட்ருக்கு. 20 புரோட்டா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சிக்கன் லெக் பீஸ் 2 இருக்குது, அப்புறம் சிந்தி கிடக்கிற சில்லிகள் நிறையா இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் பீசஸ். பா, மட்டன் செமையாக வந்திருக்குப்பா. பார்த்தீங்களா, அவ்வளோ வந்திருக்கு. மட்டன் பீஸ் இருக்குது, மட்டன் குழம்பு இருக்குது, மட்டன் கறி, சிக்கன் கறி, சிக்கன் கறியும் இருக்குது. அப்புறம் வந்து இது சொல்லி தான் ஆகணுமா, வெஜ்ஜு. இல்லை, இது மீதி இருந்துச்சுன்னா கொடுத்துட்றேன். ஓகேவா, இது நான் தொடமாட்டேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இது முதல்ல சாப்பிடுவோனானே தெரியல, பயங்கரமாக ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா 20 புரோட்டாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 3 புரோட்டா சாப்பிட்டாவே, அது நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கு சொல்கிறேன், 3 புரோட்டா சாப்பிட்டாவே அவங்களுக்கு வயிறு நம்பிடும். 20 புரோட்டா பார்ப்போம், வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களை மாரி தான் நானும் ஆர்வமாக இருக்கேன், சாப்பிடுவோம்னா இல்லையான்னு தெரியல. இதை இப்படியே குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும், அதனால் இதை பிச்சு போட்டு ஊற வச்சிடலாம். ஓகேவா? ஓகேயா? சரி, வாங்க பிச்சு போடலாம். ஏன் சிக்கன்லாம் தனியாக எடுக்கிறீங்க, ஊற வைக்க போறீங்களோ? சிக்கனையும் ஊற வச்சிட வேண்டியதுதான். மட்டன் குழம்புல சிக்கன் குழம்பு, சி மட்டன் குழம்புல சிக்கன் கறியை ஊற வச்சிடலாம். சிக்கன் சில்லி 65 பீஸ் இது இல்லாமல் இன்னமும் உள்ள இருக்கு. சரியா, எத்தனை புரோட்டா இருக்குன்னு நினைங்க. 1 புரோட்டாலாம் பாருங்கள், சின்னதுன்னு சொல்லிடாதீங்க. அப்புறம் பாருங்கள், சும்மா எல்லா புரோட்டாவுமே அப்படியே தான் இருக்குது. புரோட்டா சின்னதுன்னு சொல்லிடாதீங்க, அப்புறம் நான் அழுதுருவேன். இருபது புரோட்டாவே பிச்சு போட்டாச்சு. பிச்சு போட்டு சிக்கனு மட்டனு அதுக்கான தேவையான இடத்தெல்லாம் ஒதுக்கி அதெல்லாம் தனியாக வச்சாச்சு. இப்போ வந்து 3 வெரைட்டியில் குழம்பு இருக்குது, அதை விட்டுருங்க. இப்போ ஒதுக்கி வந்து ஒரு குழம்பு கொஞ்சம் அங்கங்கே ஊற்றிக்கலாம். ஓகேவா? ஓகேங்களா சார்? அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் குழம்பை ஊற்றி, இதுலேயும் பீஸ் இருக்குது. மட்டன் குழம்பு ஊற்றி இந்த பக்கம் தனியாக பிணைஞ்சி வச்சாச்சு, சிக்கன் குழம்பு ஊற்றி இந்த பக்கம் கொஞ்சம் பிணைஞ்சி வச்சாச்சு. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சிக்கன் குழம்பு இருக்குது, மட்டன் குழம்பு இருக்குது, இன்னும் கூட இருக்குது, அப்புறம் வெஜ்ஜி குழம்பும் இருக்குது. சரி வாங்க, சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி, 3, 2, 1 ஸ்டார்ட். ஒரு புரோட்டா புதுசா.
மட்டன் குழம்பு அதான் நல்லா இருக்கு. எத்தனை புரோட்டா உள்ள போயிருக்குன்னு தெரியல, ரொம்ப ஓவரா கண்ண கட்டுது. இப்படிதான் ஒருத்தன் சேலஞ்ச் சேலஞ்சும் சொல்லி யாரோ ஒருத்தன் செத்து போயிட்டானா. So sad. ரொம்ப முடியல, வாயெல்லாம் ரொம்ப வலிக்குது. என்னை காப்பாத்த யாருமே இல்லையா? ஐயோ அம்மா, என்னைய கொள்றாங்களேம்மா. இதுவே என்ன, நாலஞ்சு புரோட்டா வரும் போல இருக்கு. நார்மலா சாப்பிட்றவங்க இவ்வளவு சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இதுவே சாப்பிட்ணுமா? வெரி ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, இது வந்து ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க்கு. அப்போ செம்ம காமெடி, செம்ம காமெடி. வீடியோ முடிச்சுட்டு சிரிக்கிறேன்.
சி த பிளட்